இத பாருங்கமா, அழாதீங்க, அவர் கொன்னு ஆகாது, தைரியமா இருங்கமா. இல்ல சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவ்ளோ நேரம் ஆகியோ அவர் இன்னும் கண் முழிச்சு பார்க்கவே இல்ல. ஹெவியா ஷாக் அடிச்சதுனால கான்சியஸ் இல்லாம இருக்காரு. ஆனா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடுமா? கவலைப்படாதீங்க. முடியல சார், டாக்டர் வந்து அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ற வரைக்கும் என்னால ரிலாக்ஸா இருக்க முடியாது. தாங்கிக்கிறது கடவுளே, ஏன் புள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது? அவனை காப்பாத்தி கொடுத்தாயே, என்னதாங்க ஆச்சு? நீங்க பதற அளவுக்கு எதுவும் இல்லம்மா. எங்க ஹோட்டலுக்கு சர்வீஸ் பண்ண வந்தப்பதான் அவர் ஷாக் அடிச்சு கீழே விழுந்துட்டாரு. உடனே இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டோம். ஷாக் அடிச்சு அதிர்ச்சியில மயங்கிட்டாரு. மத்தபடி ஒரு பிரச்சனை இல்லம்மா. ஒரு பிரச்சனை இல்ல நீங்க சொல்றீங்க, ஆனா என் பெத்த மனசு பதறுதேங்க. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சோன்னு அடி வயிறு கலங்குதேங்க. புரியுதுமா, டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு, எல்லாம் சரியாயிடும், நீங்க பயப்படாதீங்கம்மா. அவனுக்கு எப்பவுமே இப்படி ஆனதே இல்லைங்க. நல்லா இருந்த பிள்ளை இப்படி வந்து படுத்திருக்கானே, நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. ஏதோ கெட்ட நேரமா, அதனாலதான் இப்படி ஆகி போச்சு. அதுக்காக மனசை விட்டுடாதீங்க. அதே மாதிரி பணத்தை பத்தியும் கவலைப்படாதீங்க, மெடிக்கலைன் மூலமா பே பண்ணிடுவாங்க. பணத்தை விடுங்கங்க, எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை எல்லா தைரியமும் அவன்தாங்க. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க என்னங்க பண்ணுவோம் சொல்லுங்க. ஆண்டி பயப்படாதீங்க, அவர் நல்லபடியா பழச்சுக்குவாரு, அவருக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க தைரியமா இருங்க ஆண்டி. என் புள்ள உன்னோட தான் வந்தான் அம்மா? ஆமா ஆண்டி, நானும் அவரும் ஒன்னாதான் சர்வீஸ்க்கு வந்தோம். வந்த இடத்துல என் கண்ணு முன்னாடி இப்படிலாம் நடந்துருச்சு ஆண்டி. ஆனா நிச்சயமா அவருக்கு ஒண்ணும் ஆகாது, அவர் பொழைச்சுப்பாரு ஆண்டி, கண்டிப்பா பொழைச்சுப்பாரு. அவன் பொழைக்கணுமா, என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாதுமா. கடவுளே, மகமாயி, தாயே, உன்னை நீதான் காப்பாத்தணும். என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது தாயே, நீதான் காப்பாத்தணும். சிஸ்டர், ஒரு நிமிஷம் சொல்லுமா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? நிச்சயமா பண்றோமா. என்னோட ஃப்ரெண்ட் ஐசியூல ரொம்ப சீரியஸா இருக்காரு, அவருக்காக நீங்க வந்து ப்ரே பண்ண முடியுமா? கண்டிப்பாமா. இப்ப அவர் எங்க இருக்காரு? இங்கதான் சிஸ்டர், ஐசியூல இருக்காரு. ப்ளீஸ், நீ பயப்படாதமா, ஆண்டவர் எல்லாரையும் ரட்சிப்பார். உங்க ஃப்ரெண்டுக்காக நாங்க ப்ரே பண்றோம். வாங்க சிஸ்டர், வாங்க. அவர் இங்கதான் உள்ள இருக்காரு, அங்க போய் ப்ரே பண்ணுங்க.
பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேரால் ஆமென். கர்த்தர் உன்னுடைய மகனே அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் குணமடைய செய்வார். டோன்ட் வரி மை சைல்ட், ஹி வில் பி ஆல் ரைட். உன் பிரார்த்தனை அவரை கண்டிப்பா காப்பாற்றும். Thank you, sister. God bless you, my child. சேர்ந்துட்டியா? ரொம்ப சந்தோஷம்மா. அம்மா, இது பாட்டிமா. ஏன்னா ராத்திரி பாத்துக்கிட்டாங்கல்ல, இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். எங்க போறதுன்னு தெரியாம தனியா நின்னு அழுதுகிட்டு இருந்துச்சு. நாங்க தான் கூட வச்சு பாத்துக்கிட்டோம்மா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. ஆபத்துல இருந்து என் பொண்ணை காப்பாத்தி இருக்கீங்க, ரொம்ப நன்றிம்மா. இதுல என்னம்மா இருக்கு? இதுவும் என் பேத்தி மாதிரிதான். அம்மாவை தொலைச்சிட்டு என் பேத்தி அழுதா நான் பார்க்க மாட்டேனா? இருந்தாலும் நீங்க பண்ணது பெரிய உதவிம்மா. நீங்க மட்டும் இல்லைன்னா ஒன்னா பாக்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களை பார்த்ததுல எனக்கு தான் சந்தோஷம். நீங்க எனக்கு மனுஷங்களா தெரியல, அந்த கடவுளா தான் தெரியறீங்க. அட என்னமா இது, நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. இல்லைங்க, இந்த உதவிய நான் எப்பவும் மறக்க மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது, தப்பா எடுத்துக்காதீங்க, இதை வச்சுக்கோங்க. ஐயோ, என்னம்மா நீங்க ஒரு நாள் பாத்துக்கிட்டதுக்கு கூலியா? ஐயோ, நான் அப்படி நினைக்கலம்மா. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. மனசுல இருந்தா போதுமா, பணம் எல்லாம் வேண்டாம். பரவாயில்ல, இத வச்சுக்கங்க. இல்லம்மா வேண்டாமா, படியளக்க ஆண்டவன் இருக்கான், நீங்களே வச்சுக்கங்க. நீங்க மனசார கொடுத்தாலும் செஞ்சதுக்கு கூலி வாங்கின மாதிரி ஆயிடும்லம்மா. வேணாமா, நாங்க பிச்சை எடுக்கிறவங்க தான், ஆனா எல்லாருக்கிட்டயும் கையேந்திர மாட்டோம்மா. இருக்கட்டும்மா, எங்களுக்குன்னு சொந்த பந்தம் யாரும் இல்லம்மா. எங்கேயாச்சும் பார்த்தா ஆசையா ரெண்டு வார்த்தை பேசிட்டு போனால அதுவே எங்களுக்கு போதும்மா. அத உள்ள வைங்கம்மா. அம்மாடி, பாட்டி எப்ப பார்த்தாலும் பேசுவல்ல? பேசுவம்மா. பாட்டிம்மா வீட்டுக்கு கூப்பிட, நம்ம வீட்டுக்கு எல்லாரும் வரட்டும். ரொம்ப ஆசைப்படுறாங்க, நீங்க எல்லாரும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போங்க. அட என்னம்மா நீங்க, அது ஆசைய கூப்பிட்டதே எங்களுக்கு போதும். நாங்க எங்க அங்க, பாட்டிமாளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இனிமே அம்மா பேச்ச கேட்டு ஒழுங்கா நடந்துக்க, இனிமே தனியா வராத சரியா? என் ராசாத்தி, நட சாத்திர நேரமாச்சு. பூக்கடை தாங்க இருக்கு, பூவை வாங்கி பாப்பாக்கு வச்சு சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க. சரிம்மா. பாய் பாட்டிமா, பாய் தாத்தா. நல்லா இருக்கணும் தாய், நல்லா இருக்கணும். 100 வயசுக்கு நல்லா இருக்கணும்.
அவனுக்கு ஒண்ணு ஆகாது, அவன் சரியாயிடுவான். எப்படி மலதி அழாம இருக்க முடியும்? இவ்வளவு நேரம் ஆகி என் பிள்ளை இன்னும் கண்ணு முழிக்காம இருக்கா. டாக்டரும் ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறது சொல்லு. அத்த எது கழுறீங்க? மச்சான் கண்டிப்பா போயிச்சுப்பான், தைரியமா இருங்க. இல்ல மாமா, ஹை வோல்டேஜ் கரண்ட்னு வேற சொல்றாங்க. அண்ணன் இன்னும் கண்ணு முழிக்கல, அதான் மாமா பயமா இருக்கு. அம்மா தான் நவரம் இல்லாம இருக்காங்கன்னா நீ அவங்க கூட சேர்ந்து அழுதா எப்படி? சாகடிச்சா கொஞ்ச நேரம் அப்படி மயக்கமா இருக்கான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போகும். படிச்ச பொண்ணு அம்மாவுக்கு ஆறுதலா இருக்கணும். அதை விட்டுட்டு அம்மாவை நீயே பயன்படுத்துற மாதிரி பேசலாமா? கண்ணை தொட, எல்லாரும் கண்ணை தொடங்க பாக்கணும், தப்பா நினைக்க போறாங்க. ஏம்மா என்னம்மா ஆச்சு? அவ எப்பவுமே கேர்ஃபுல்லா தானே வர்க் பண்ணுவா? அவர் கேர்ஃபுல்லா தாங்க வர்க் பண்ணாரு. ஆனா மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம பவர் சப்ளைல தெரியாதனமா கை வச்சிட்டாரு. அதனால தாங்க ஹெவியா ஷாக் அடிச்சிருச்சு. டாக்டர், என் பிள்ளை இப்ப எப்படி இருக்கா? உங்க பிள்ளை நல்லா இருக்காருமா? ஹார்ட் பீட், லங்ஸோட ஃபங்க்ஷன் எல்லாமே நார்மல் ஆயிருச்சு. இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா கொஞ்சம் டிலே ஆயிருந்தாலும் அவரை காப்பாத்திருக்க முடியாது. இந்த மாதிரி ஹெவியா ஷாக் அடிச்சா அந்த அதிர்ச்சியில இதயம், நுரையீரல் இதெல்லாம் சட்டுன்னு செயல் எழுந்துரும். மூளைக்கு பிளட் சப்ளை இருக்காது. 5 நிமிஷம் விட்டோம்னா காப்பாத்தவே முடியாது. ஆனா கரெக்டான ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறது மூலமா டேஞ்சர்ல இருந்து காப்பாத்திரலாம். ஆமா, யாரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணது? இவங்க தான் டாக்டர். நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தீங்க சொல்லுங்கம்மா, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு தான் கேக்குறோம். சொல்லுங்கம்மா, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு தான் கேக்குறோம். யுகிக்கு ஷாக் அடிச்சு கீழே விழுந்ததும் எனக்கு என்ன பண்றதுனே புரியல. அவர் வேற மூச்சு பேச்சு இல்லாம இருந்தாரு, ஹார்ட் பீட்டும் இல்ல, எழுப்பினாலும் எந்திரிக்கவே இல்ல. காலேஜ் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் எய்ட் பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஞாபகத்துல அவரோட செஸ்ட்ல கைய வச்சு புஷ் பண்ண, அப்பவும் மயக்கமாவே இருந்தாரு. எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. உதவிக்கு அங்க யாருமே இல்ல. ஏதாவது பண்ணி அவரை சுவாசிக்க வைக்கணும். அதுக்காக தான் நான். அப்ப அவருக்கு நீங்களே மூச்சு காத்து கொடுத்துருக்கீங்க, ரைட்? எஸ் டாக்டர். அந்த நேரத்துல அவருக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது, அவரை காப்பாத்தனா போதும்னு இருந்துச்சு. அதுக்காக வாயோட வாய் வச்சு பெரிய ஆளுமணி. எங்க ஃபீல்டுல அதை ஏர்வே கிளியர் பண்றதுன்னு சொல்லுவாங்க, பொதுவா மவுத் பிரீத்திங்னு சொல்லுவாங்க. ஜென்ஸ் கூட இதை செய்யறதுக்கு யோசிப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு கொஞ்சம் கூட தயங்காம இந்த ஃபர்ஸ்ட் எய்டை இவங்க செஞ்சிருக்காங்க. இவங்க உங்க ரிலேஷனாமா? இல்ல டாக்டர். இவங்க ரிலேஷனும் கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஆனாலும் எதை பத்தியும் யோசிக்காம இதை இவங்க பண்ணிருக்காங்க. அதுவும் நம்ம இந்தியன் கல்ச்சர்ல இப்படி செய்யறதுக்கு சான்ஸே இல்ல. அதையும் மீறி இவங்க பண்ணிருக்காங்கன்னா இதை பாராட்டியே ஆகணும். வெல்டன் மா. You are really done a very good job. சரியான நேரத்துல ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து ஒரு உயிரை காப்பாத்திருக்கீங்க. I really appreciate you. Thank you doctor. டாக்டர், நான் என் பிள்ளைய பார்க்கலாமா? இப்ப வேண்டாமா, அவர் கண்ணு முழிக்க கொஞ்ச நேரம் ஆகும், அதுக்கப்புறமா போய் பாருங்க. சரிங்க டாக்டர். சார் வந்து வாங்க. வாங்க சார். ரொம்ப நன்றிம்மா.
கடவுள் மாதிரி வந்து என் பிள்ளைக்கு மூச்சு கொடுத்து காப்பாத்திருக்க. ஐயோ என்ன ஆண்டி பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க. அப்படி இல்லம்மா, நீ மட்டும் உதவி பண்ணாம விட்டுருந்த என்ன, என் பிள்ளையோட நிலைமை என்ன ஆயிருக்கும். நீ அவனுக்கு மறு ஜென்மம் கொடுத்துருக்க, அதுதான்மா உண்மை. இதே வேற ஒரு பொண்ணா இருந்திருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டா. நீ எதை பத்தியும் யோசிக்காம என் பிள்ளைய காப்பாத்திருக்க, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. ஆமாமா, உன்னாலதான் என் தம்பி இப்ப உயிர் பொழிச்சிருக்கான். ரொம்ப நன்றி. நீங்க நன்றி சொல்ற அளவுக்கு நான் பெருசா ஒண்ணும் பண்ணிடலையே. யுகி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அவருக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்ற பதட்டத்துல என்னையும் மீறி இப்படி நடந்துருச்சு. நான் ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டேன் நீ? என்ன அப்படி என்ன? என் தம்பினா உனக்கு அவ்வளோ ஸ்பெஷல், இது அவங்கிறதால இப்படி பண்ணியா இல்ல வேற யாரா இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பியா நீ? எனக்கு தெரியலங்க, ஆனா யுகி விஷயத்துல எனக்கு தயக்கம் கூச்சம் எதுவுமே இல்ல. எனக்கு ஒரு ஆபத்துனா எப்படி பதறுவேனும் அப்படிதான் பதறன. ஆண்டி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இது வரைக்கும் ஆம்பளைங்கனாலே நான் எப்பவுமே வெறுப்பா தான் பாப்பேன். எங்க அப்பா போல எல்லாரும் தப்பா தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க புள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த எண்ணம் அடியோட மாறிடுச்சு. அவர் பழகிறது பேசுறது கல்லும் கபடும் இல்லாம உதவி பண்றது இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஆண்டி. அவரோட ஃப்ரெண்டா பழகிறதே நான் ரொம்ப பெருமையா நினைச்சேன். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்பெல்லாம் அவர் என் கிட்ட சரியா பேசுறதே இல்லை. ஃபோன் பண்ணா கூட எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அது ஒண்ணு இல்லம்மா, மாயா எங்க வீட்ல இருக்கறத உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன்னு அந்த கோவம்தான் அவனுக்கு. ஐயோ ஆண்டி, சத்தியமா நான் அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லல. நானும் யுகியும் ஃபோன்ல பேசிட்டு இருந்தது அப்பா கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். மாயா விஷயத்துல என் மேல எந்த தப்பும் இல்ல, நான் அவளுக்கு நல்லதா நினைச்சேன். தயவு செஞ்சு இதை அவர்கிட்ட பேசுங்க ஆண்டி, என் மேல கோவப்படாதுன்னு சொல்லுங்க. அவர்கிட்ட புரிய வைங்க ஆண்டி ப்ளீஸ். கண்டிப்பா பேசுறம்மா, யுகி அதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டான். அதுவும் உன்ன மாதிரி பொண்ணுகிட்ட அவன் எப்படிமா கோவப்படுவான். தேங்க்ஸ் ஆண்டி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுமா. இத நான் இன்னும் அவர்கிட்ட கூட பேசல, என்னவோ உங்ககிட்ட சொல்லிடணும்னு தோணுது. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுமா. உங்க புள்ளைய எனக்கு பிடிச்சிருக்கா ஆண்டி.